हेलो फ्रेंड्स, वेलकम टू अप्सरा क्रिएशन। இன்னைக்கு இந்த வீடியோல சாக்லேட் ப்ளம் கேக் எப்படி ஈஸியா செய்யணும்னு பார்க்க போறோம். நார்மலா நம்ம ப்ளம் கேக் செய்யும்போது கலர்க்காக நம்ம கேரமலைஸ்டு sugar யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலா நம்ம இங்க சாக்லேட் ஃப்ளேவர் யூஸ் பண்ண போறோம். கோகோ பவுடர் யூஸ் பண்ணி இந்த ப்ளம் கேக் செய்ய போறோம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, நார்மல் திராட்சை, உலர் திராட்சை, கருப்பு உலர் திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன், டேட்ஸ், செரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே 100 கிராம் சேர்த்துக்கோங்க. கருப்பு திராட்சை மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு ஆரஞ்சு ஜெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதாவது ஆரஞ்சோட தோலை வந்து துருவி வச்சுருக்கேன். இது வந்து ஆரஞ்சு ஜூஸ் 1 கப், அதாவது 250 ml. இப்போ இதெல்லாம் நம்ம சோக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிட்டு நம்ம சோக் பண்ணிடலாம். நீங்கள் 1 நாள் இல்லைன்னா 2 நாள் கூட, உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் நீங்கள் சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். நல்லா 2 நாள் அளவு ஊற வச்சோன்னா கிரேப்ஸ் எல்லாம் நல்லா உப்பி போய் இருக்கும். அப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம 1 நாள்லேருந்து 2 நாள் அளவு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 150 கிராம் அளவு பட்டர் வந்து எடுத்திருக்கேன். இதில் 2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் நம்ம கேக் ப்ளம் கேக்குக்கு கலர் நல்லா கொடுக்கும். நாட்டு சர்க்கரை உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதனால உங்களுக்கு ஃபுல்லாகவும் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இதோட 100 கிராம் அளவு வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். இதோட நான் வந்து 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம தனியாக போட்டு அரைச்சோன்னா அரையாது, அதனால வெள்ளை சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆறு முட்டையை நான் வந்து முன்னாடியே அடித்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக மிக்ஸ் ஆகாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் விஸ்க் இருக்கணும் இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மல் ஸ்பூன் வச்சே நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம். நூற்றி 125 ml பால் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறோம், அதுக்காக தான். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. ரெண்டு கப் மைதா நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன், இதையும் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு இந்த கேக் பேட்டரோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேர்க்கும்போது ஆரஞ்சு ஜூஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பட்டர் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு 30 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளஃபியாக நம்ம கேக் வரும். இந்த டைமில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம அவனை 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கேக் மோல்டில் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்மளோட கேக் பேட்டரை வந்து ஊற்றிட்டு டேப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும். இப்போ 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து 60 மினிட்ஸ் to 70 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 60 மினிட்ஸ் தான் இருக்குது என்னோடய அவனில், அதனால் நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் நல்லா பேக் ஆனோடனே உடனே நம்ம கேக் மோல்லேருந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. நல்லா ஆறினோடனே தான் நம்ம கேக் மோல்லேருந்து ரிமூவ் பண்ணி வைக்கணும். கேக் ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம மோல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா கேக் வந்து பிஞ்சு வந்துடும், ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மோல்லேருந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி மேலே நட்ஸோ நம்மக்கிட்ட இருக்க திங்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து டை பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரோப்பில், கோல்டன் ரோப்பில். மேலே இருக்க என்கிட்ட இருக்க கிறிஸ்மஸ் டெக்கர் ஐட்டம்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான சாக்லேட் ப்ளம் கேக் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எங்கள் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்சரா க்ரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.